بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها. அவருடைய ஸ்ரீடையும் கிளச்சும் இந்தியனும் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ இதே போன்றுதான் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் வைத்துக் கொண்டு நாம் வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே வழியில் வழி நடத்தப்படுவதற்கு ஒரு வேலை இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சிந்தனையை மனிதர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆழமாக பதிய வேண்டும். இதுதான் இந்த ஜும்மாவினுடைய ஒரு தலையான ஒரு நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவினுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, நான் அந்த பேசிய அந்த தலைப்பு ஒரு மிக நீளமாக மிக ஆய்வுக்குட்பட்டு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு, சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு. அது இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஒரு சின்ன ஒரு வித்தாகத்தான் நான் சில விஷயங்களை இந்த ஜும்மாவில் உங்களுடைய உள்ளங்களை நான் விதைக்கலாம் என்று ஆசைப்பட்டேன். அல்லாஹ் ஜல்லஷானவர் தலா அதை நிறைவேற்றுவானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஒரு பாதை, அந்த பாதை சமாச்சாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த பாதையை பற்றி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் இறக்குகின்ற போது சொன்ன ஒரு விஷயம், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இந்த பாதை தான் என்ன சொன்னான் நல்லா, அந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களையும் இறக்குகின்ற போது அல்லாஹ்விடத்தில் சொன்ன அந்த விஷயம் என்ன, இருவரும் இறங்கி விடுங்கள், என் புறத்திலிருந்து அந்த ஒரு பாதை வந்து கொண்டே இருக்கும். எந்த பாதை? இங்க வருவதற்கான ஒரு பாதை, சொர்க்கத்திற்கு வருவதற்கு உண்டான அந்த பாதை வந்து கொண்டே இருக்கும். அந்த பாதையை அவர் பின்பற்றுவார் என்று சொன்னால், அந்த பாதையை எவராது பின்பற்றி செல்வாரேயானால் அவர்களுக்கு கிடையாது, ஹசனும் கிடையாது, கவலையும் கொள்ள மாட்டார்கள், பயமும் இருக்காது. இதைத்தான் அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே அந்த பாதையை பற்றிய ஒரு செய்தி, இன்னல்லதீன அல்லாஹ்தான் தன்னுடைய இறைவன் என்று சொல்லி அந்த இடத்திலே இஸ்திகாமத்தோடு பயணம் செய்யக்கூடிய அந்த பயனாளிக்கு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவன் கவலைப்படவும் மாட்டார், அவர் துக்கப்படவும் மாட்டார், இதை பற்றியும் அச்சமும் அவருக்கும் இருக்காது. இந்த பாதையில் தடம் பயந்து விட்டோமே ஆனால் நமக்கு எந்த விதமான சிந்தனைகளும், இந்த பொருளாதார மெட்டீரியலிசம் தாட், இந்த டெமோக்ரட்டிக்கல் தாட், இந்த நேஷனலிசம் தாட், இவை ஒன்றும் நம்மை உண்மை செய்வது முடியாது. இவைகள் நம்மை ஆளும் என்று சொன்னால் நம்முடைய கதி அதோகதி தான். இந்த மெட்டீரியலிசமும் நேஷனலிசமும் கம்யூனிசமும் இது போன்ற இந்த இசங்கள் நம்முடைய உள்ளங்களை ஆளுமையானால் அது அதோகதியான ஒரு வாழ்க்கை தான். எந்த உள்ளத்தை இஸ்லாம் ஆளுகிறதோ அது திட்டமாக அந்த சிராத்துல் முஸ்தகீம் வழியாக அது செல்லும். அந்த உள்ளம் அந்த சிராத்துல் முஸ்தகீமில் செல்லும், இறுதியாக அதனுடைய இலக்கையும் கண்டுகொள்ளும். ஆனால் ஏனைய விஷயங்களை மையமாக வைத்து, உலக விஷயங்களை மையமாக வைத்து செல்லக்கூடிய பாதையில செல்லக்கூடிய இலக்கு அது நரகமாகத்தான் இருக்கும் என்பதே குர்ஆன் சுன்னா சொல்லி தரக்கூடிய ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு. ஆகவே அந்த ஒரு பாதையை நாம் தெளிவாக இருக்கின்றோமா என்பதனை இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரர்களும் இளைஞர்களும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்னேன், யாராவது அந்த பாதையிலே இருப்பார் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த சொர்க்கத்தை பற்றிய ஒரு எண்ணம் உள்ளத்தில் என்றைக்காவது ஒருவர் நான் தோன்றும், என்றைக்காவது தோன்றி இருக்கிறதா என்பதை நீங்கள் இங்கிருந்து போவதற்கு முன்பாக ஒரு இஹ்திஸாப் செய்து கொள்ளுங்கள், ஒரு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக எனக்கு இன்றைய தினம் அல்லது இதற்கு முன்பாக தினமும் எனக்கு சொர்க்கத்தை பற்றிய ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே அவ்வப்போது வந்து போவது உண்டு
என்ற ஒரு எண்ணம் நமக்கு என்ற ஒரு சிந்தனை ஒரு உறுதிபாடு இருக்கும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு அந்த பாதையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிந்தனையை வரவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு மெட்டீரியலிசம் தாட், நேஷனலிசம் தாட், டெமோக்ராட்டிக்கல் தாட், இந்த தாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடமில்லை. ஆகவே எனது அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இதை உங்களுடைய உள்ளங்களிலே தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். என்றைக்காவது என்னுடைய உள்ளத்திலே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவினுடைய ஒரு புத்தகத்தினுடைய ரிவியூவில் லாஸ்ட்ல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்று சொல்வதை போன்று சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டிவிட்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன். அதாவது என்றைக்காவது நான் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கின்ற போது இரவு தூங்கும் செல்லும் வரைக்கும் என்னுடைய சிந்தனைகளில் ஒவ்வொருவரும், இது வந்து இயக்கவாதிகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே, எல்லா மக்களுக்குமே, எங்களுடைய சிந்தனைகளை இன்றைக்காவது சொர்க்கம் நிழலாடி போயிருக்கிறதா தினமும் அப்படி இருந்தது என்று சொன்னால் திட்டமாக நாம் அந்த பாதையில் இருந்து கொண்டிருப்போம். அடுத்தது நாம செய்யக்கூடிய இஸ்லாமிய பணிகள் ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறதா அல்லது அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு சிந்தனையும் தயவு செய்து ஒரு முறை பரிசீலித்து பார்ப்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையாக ஆட்களுக்கு அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டு ஆட்கள் சேர்க்கப்படுகிறார்களே தவிர, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களை கொண்டு ஆட்களை தத்ரூபமாக அழகான முறையில எல்லா நிலையிலும் இஸ்திகாமத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மக்களை உருவாக்கினார்கள். நான் சொன்னதை போன்று சிறையிலே வாழக்கூடிய ஒருவர், குடும்பத்திலே பிரச்சனையை கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஒருவர், சோதனைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய உள்ளங்களிலே என்னை காப்பாற்றுவது இந்த ஒரு இயக்கம், இந்த பைத்துல் மால், இந்த சொந்தக்காரர்கள், இந்த நண்பர்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்குமானால் சிராத்துல் முஸ்தகீம் நாம் இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் அதே இது எல்லா நிலையிலும், சந்தோஷமான நிலையிலும், துக்ககரமான நிலையிலும், பிரச்சனையின் போதும், சிறையில் அடைப்பட்டிருக்கின்ற போதும், கொலைக்கு முன்பாக என்னுடைய உடல் உயிர் என்னை விட்டு போக போகிறது என்ற அந்த நிலையிலும் என்னுடைய சிந்தனை அல்லாஹ்வை குறித்தும் அந்த ஒரு இலக்கை குறித்தும் அந்த சொர்க்கத்தை குறித்தும் இருக்குமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோருமே சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு பாதையில் திட்டமாக இருந்து கொண்டுதான் இருப்போம் என்பதை மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த ஒரு சிந்தனை நமக்கு எல்லோருக்குமே வந்திருக்கிறதா என்பதனை ஒரு கணம் பரிசீலித்து விட்டு செல்லுங்கள். அன்பிற்கே என் சகோதரர்களை இறுதியாக ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, இந்த ஒரு பாதையில் அமர்ந்து கொண்ட ஒருவர் அவர் குர்ஆனையும் சுன்னாவை மட்டும் தான் அவர் பின்பற்றுவார். அந்த பாதையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு இயக்கங்கள் வழிகாட்டாது. அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாதையில் தடம் பதித்துவிட்ட ஒரு மனிதனை இயக்கங்கள் வழிகாட்டாது. தனிநபர்கள் அவர்களை வழிகாட்ட மாட்டார்கள், பெரும் பெரும் கம்பெனிகள் அவர்களை வழிநடத்த மாட்டார்கள், தாயோ தந்தையோ, இப்படி உலகத்தில் உள்ள எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் அந்த பாதையில் வழிநடத்துவதற்கு தகுதியற்றவை. ஆனால் அந்த பாதையில் வழிநடத்தக்கூடிய திராணி, அந்த பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரே ஒரு டூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அந்த இரண்டு டூலையும் சொல்லிவிட்டு சென்றார்கள், இந்த இரண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் காலம் தான், அந்த ஹிதாயத்தில் இருந்து கொண்டிருப்போம், அந்த சிராத்துல் முஸ்தகீமில் இருந்து கொண்டிருப்போம். தரத்துக்கும் உங்களிடத்திலே நான் அம்ரை ரெண்டு விஷயத்தை நான் விட்டு செய்கிறேன், அந்த இரண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் காலம் எல்லாம் நீங்கள் வழிதவர மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அந்த அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை என்ற அந்த இரண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் காலம் எல்லாம் ஒருபோதும் வழிதவர மாட்டீர்கள். அப்படி என்றால் இன்றைக்குள்ள எல்லா குழுக்களும் குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் மாற்றமாக நடக்கிறதா என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு எழலாம், என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு எழலாம். குர்ஆனுக்கும் சுன்னாவாகவும் மாற்றமாகவும் எங்களுடைய குழுக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது, இல்லை இல்லை. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையாக நம்முடைய மக்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது, பேசுகின்ற பேச்சுக்கள், நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்றது எப்படி இருக்குது, தங்களுடைய கருத்துக்களுக்கு வளர்ச்சி சேர்ப்பதற்காக குர்ஆனையும் சுன்னாவையும் எடுக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்ப்பதற்காக குர்ஆனுடைய சில ஆயத்துக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த குழுக்கள் குர்ஆனும் சுன்னாவின் அடிப்படையிலும் நடக்கிறதா என்று பார்த்தால் திட்டமாக 0% என்று தான் சொல்ல முடியும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், தங்களுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் எடுத்துக் கொள்கின்றோமே ஒழிய, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நம்முடைய குழுக்கள் சென்று கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் அது ஒரு சந்தேகத்திற்கு உண்டான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எனது அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வரப்போகக்கூடிய ஜெனரேஷனையும் இந்த ஒரு விஷயத்தை ஆழமாக வைத்து அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாதையை பற்றிய ஒரு சிந்தனையை
தினமும் அல்லாஹ் நமக்கு ஊட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். ஒவ்வொரு தொழுகையும் அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நான் ஆரம்பத்திலே ஒரு ஹதீஸ் ஒன்றை சொன்னேன், ஆரம்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இறுதி தருவாயில் சொன்ன ஒரு செய்தி, தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை நான் ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு அழகான ஒரு ஆதாரத்திலே உங்களை நான் விட்டுச் செல்கிறேன். இரவு கூட உங்களுக்கு பகலாக தோன்றும், அதுல யார் சருகுவார் என்று சொன்னால் அழிந்து போகக்கூடிய ஒருவனை தவிர வேறு யாரும் அந்த பாதையை விட்டு சருக மாட்டார்கள் என்று சொன்னார்களே. இதற்கு பக்கபலமாக அல்லாஹால அந்த ஹிதாயத்தை நினைத்து இருப்பதற்காகவே அல்லாஹ் ஒரு துவாவை நமக்கு கிட்ட தந்திருக்கிறான். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவா இதே இந்த வார்த்தையோடு அந்த ஜாகத என்ற அந்த வார்த்தை இது மூலப்பிரதம். அந்த வார்த்தையிலிருந்து வந்த ஒரு துவாவை அல்லாஹ் ஆன இம்ரானுடைய ஒன்பதாவது வசனத்தில் அழகாக சொல்லி தந்தான். இந்த ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதிகமாக கேட்டிருக்கிறார். நாமும் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரப்பனா லா துஸிகு குலூபனா பஅதா இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்வாப். எங்களுடைய உள்ளங்களை தடம் புரள வைத்து விடாதே. இதுக்கப்புறம் தெரியுமா, நேற்றுக்கல்லா வருகிறான் அந்த ஒரு பாதையில் நான் தடம் பதித்திருக்க பின்பாக என்னுடைய உள்ளத்தை நீ தடம் புரள வைத்து விடாதே என்ற ஒரு துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் இவற்றை எல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இபாதத்திலேயே மூழ்கி கிடந்த சில மக்கள், இஸ்லாமிய பணிகளிலேயே இருந்து கொண்டிருந்த சில மக்கள் எல்லாம் டைவர்ட்டாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹிதாயத்தில் இருந்து கொண்டு முஸ்தகீம் என்ற பாதையில் இருந்திருப்பார்கள் இல்லையோ தெரியவில்லை, இபாதத்தை செய்து கொண்டிருந்திருப்பார்கள், இஸ்லாமிய பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், திடீர்னு பார்த்தால் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லாத போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நமக்கு இது போன்ற ஆயத்துக்கள் நமக்கு நினைவு வருகிறது. ரப்பனா லா துஸிகு குலூபனா பாதை ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தரோ. யா அல்லாஹ், இறுதி வஃபாத் வரைக்கும் என்னுடைய உள்ளத்தை இந்த நேரான பாதையில் வைத்து விடுவாயாக என்ற ஒரு துவாவை நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். ஆகையினால் அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக இந்த விஷயங்களை எல்லாம் சற்று அசை போட்டு விட்டு உங்களுடைய வீடுகளில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போதும் இந்த விஷயங்களை சற்று அசை போட்டு பாருங்கள். நம்மளுடைய வழி வந்து உலக விஷயமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய பார்வைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பாதை அந்த இலக்கை நோக்கிய, அந்த சொர்க்கத்தை நோக்கிய ஒரு அந்த பாதையாக, அந்த பார்வையாக இருக்கிறதா என்பதனை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் என்னுடைய குடும்பத்தினர்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் என்னுடைய நண்பர்களையும் உங்களுடைய நண்பர்களையும் அல்லாஹ் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தில் நம்மை புகழ் செய்வானாக. ரப்பனா லா துஸிகு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்வாப். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم أعز الإسلام على المسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. Thank you.